அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு சில கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது அடிக்கடி விபத்து யாருக்கு நடைபெறும், அது விபத்து வந்து அடிக்கடி யாருக்கு நடைபெறுது, வலி வேதனையோட லைஃப் அனுபவிக்கிறவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்ப்போம். பொதுவாகவே விபத்து அப்படிங்கிறது எதிர்பாராமல் நடக்கக்கூடியதான் விபத்து. எதிர்பார்த்து அதனால தான் நம்ம ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்சிடென்ட் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து இன்சிடென்ட்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இந்த எதிர்பாராத எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் எட்டாவது பாவம் தான் எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது லக்னத்தோட முன் திரிகோணம், அதாவது முன்னறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருவதை முன்கூட்டியே உணரக்கூடியது அப்படிங்கிறது ஒன்பதாவது வீடு. அதுக்கு பன்னிரெண்டாவது வீடான எட்டாவது வீடு வந்து வருவதை முன்கூட்டியே உணர முடியாமல் போதல் அப்படிங்கிறது எட்டாவது வீடு. ஒரு ஜாதகத்தில் எட்டாவது வீடு வலுவாக இருந்தால், யார் ஜாதகத்தில் எட்டாவது வீடு வலுவாக உள்ளதோ, வலுவாக உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, எட்டாவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம், அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக எட்டாவது வீட்டுக்கு சாதகமான வீடுகளை, அதாவது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எட்டாவது வீடு வலுவடைகிறது. அப்படி எட்டாவது வீடு வலுவடையும் போது எதிர்பாராத நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும். அப்போ இந்த எட்டாவது வீடு வலுவடையும் போது எதிர்பாராத நிகழ்ச்சினா, அப்போ எட்டாம் பாவம் பத்து தொடர்பு கொண்டா எதிர்பாராத தொழில் கிடைக்கும், எட்டாம் பாவம் வந்து நாலு தொடர்பு கொண்டா எதிர்பாராத சொத்து கிடைக்கும், எட்டாம் பாவம் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா எதிர்பாராத உத்தியோகம், பதவி உயர்வு அல்லது உத்தியோகம் அல்லது கடன், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அதாவது எட்டாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும். அப்போ இரட்டைப்படை பாவமாக இருக்கும் போது எட்டாவது வீட்டுக்குண்டான விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா வளருது. இது எட்டாவது வீடு ஒன்று மூணு ஐந்து ஏழு, குறிப்பாக மூணு ஏழு பதினோராவது வீடு தொடர்பு கொள்ளும் போது எட்டாவது வீடு தன்னுடைய பலத்தை குறைத்து கொள்கிறது. அப்போ எட்டாவது வீடு உதாரணத்துக்கு மூணாவது வீடு தொடர்பு கொண்டா எதிர்பாராத பயணம், எட்டாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டா எதிர்பாராத திருமணம், இல்லை எதிர்பாராத விஷயமே அடிக்கடி நடக்காது லைஃப்பில். எட்டாவது வீடு பதினொன்று தொடர்பு கொண்டா எதிர்பாராத சந்தோஷம். அதாவது எட்டாவது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எட்டாவது வீடு பலவீனம் அடைந்து லக்னத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா எட்டாவது வீடு பலமடைந்தால் தான் லக்னத்துக்கு பிரச்சனை. இதே எட்டாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது எட்டாவது பாவ ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் கூட அது ஒரு திடீர் ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதே எட்டாவது வீடு எட்டையும் பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளும்போது, எட்டாவது வீடு உபநட்சத்திரம், அது நின்ற நட்சத்திரம் பன்னெண்டாவது வீட்டையும், உபநட்சத்திரம் மீண்டும் சொந்த உபநட்சத்திரத்திலே நிற்கும் போது அப்போ எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பு வந்துடும். இந்த மாதிரி எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது ரொம்ப கொடூரமான அமைப்பில், அதாவது எதிர்பாராத சம்பவங்கள் என்பது ரொம்ப கொடூரமாக இருக்குது, விபத்துக்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு தான். ஓகேங்களா? அது இல்லாமல் பொதுவாக விபத்து அப்படிங்கிறது எப்படி வருது, ஒருத்தருக்கு விபத்து அப்படின்னா ஒரு வாகனங்கள் மூலமாக வருதுங்கிறது நம்ம பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. விபத்து அப்படின்னாவே வாகனம் மூலமாக தான் வருது. அல்லது ஒரு கனமான பொருள் நம் மீது மோதுவதாலோ, நாம் ஒரு கனமான பொருள் மீது நாம் மோதுவதாலோ வரக்கூடிய விபத்து அப்படின்றோம். அப்போ கனமான பொருள் அப்படிங்கிறது எந்த பாவம்னா, நாலாம் பாவம் தான் கனமான பொருள் அப்படிங்கிறது. நாலாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விபத்து அப்படிங்கிறத திரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லும்போது முதல்ல நாலாவது முதல்ல எட்டாவது பாவம் எதிர்பாராத நிகழ்ச்சி, இந்த எட்டாவது பாவம் வலுவாகக்கூடாது. இதே நாலாவது பாவம் வந்து ஒருத்தருக்கு ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் கனமான பொருட்கள் மூலமாகவோ வாகனம் மூலமாகவோ அவங்களுக்கு எட்டாவது பாவம் வேலை செய்யாது, அதன் ரீதியான விபத்துக்கள் வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் ஒரு ஜாதகத்தில் மெயினாக இந்த வாகன விபத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம நாலாவது பாவத்தை தான் மெயினாக பார்க்கணும். எட்டாம் பாவங்கிறது எல்லா வித எதிர்பாராத சம்பவத்துக்கு எட்டாம் பாவம், குறிப்பாக வாகன விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எட்டாம் பாவம் வந்து நாலாம் பாவம் வந்து ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது அது நாலாவது பாவத்துக்கு பாதகமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறதாலையும் எட்டாவது வீட்டுக்கு பாதகமாக போகிறதாலையும் வாகனத்துக்கு நிறைய பிரச்சனை வருமே ஒழிய ஜாதகருக்கு பிரச்சனை வராது. இப்போ நாலாம் பாவம் பதினொன்று தொடர்பு கொள்ளும்போது நாலுக்கு தான் அது எட்டாம் பாவமாக போகுது, லக்னத்துக்கு அது பதினோராவது பாவமாக போகுது. அப்போ வாகனத்துக்கு சேதாரம், லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துடுது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் வாகன விபத்து அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எட்டாவது வீடுங்கிறது பொது, அதையும் நம்ம பார்த்துக்கிறோம், நாலாவது வீட்டை மெயினாக பார்த்துக்கிறோம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் மெயினாக பார்க்கும்போது லக்ன பாவம் நட்சத்திரம். லக்ன பாவம் தான் ஒருத்தருடைய மூளையை குறிக்கத்தால. அதாவது லக்ன பாவம் ஏழாவது விட்டு தொடர்பு கொண்டாவே லக்ன பாவம் என்பது 12 பாவங்களை உள்ளடக்கிய ஒரு பாவம். அப்போ லக்ன பாவம் ஏழாவது விட்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்ன பாவத்துக்கு உள்ளே இருக்கிற எட்டாம் பாவம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? லக்ன பாவம் என்பது 12 பாவங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பொட்டி. அந்த பொட்டியிலிருந்து தான் மற்ற பாவத்துக்கு சிக்னல் பவர் எடுத்து தரப்படுகிறது. அப்போ லக்ன பாவம் ஏழாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, லக்னம்ங்கிற பொட்டியில் எட்டுங்கிற பொட்டி, லக்னம் அந்த லக்னங்கிறது பெரிய பொட்டி வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன பொட்டி இருக்குது. அந்த பொட்டியில் என்ன சரக்கு இருக்கோ அதுதான் எல்லா 12 பொட்டிக்கும் தரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கற்பனை வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்குள்ளே இருக்கிற எட்டாம் பாவங்கிற பொட்டியில் சரக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த பொட்டியிலிருந்து தான் மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், எட்டாம் பாவத்துக்கு அனுப்புகிறோம். அந்த வகையில் என்ன அப்படின்னா, லக்ன பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு, ஏழாவது வீட்டையோ அல்லது மூணாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த விபத்துக்கள்லேருந்து ஒருத்தர் தப்பிக்க விடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லக்ன பாவம் மெயினாக இங்கே பார்த்துக்கிறோம். நாலாம் பாவம் லக்ன பாவம், அதாவது எட்டாம் பாவம் ஹீரோ, அதுக்கப்புறம் நாலாம் பாவம். ஏன் நாலாம் பாவம் சொன்னால், அந்த விபத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாவே அதுக்கு வந்து வாகன விபத்தாவோ அல்லது கனமான பொருள் மீது நாம் மோதுவது அல்லது நம் மீது கனமான பொருள் மோதுவது, அந்த ரெண்டு ஆங்கிளில் நாலாம் பாவத்தை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்ன பாவத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒருவேளை விபத்து ஆச்சு அப்படின்னா, நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா, அது 12வது வீடு. 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறத, வலுவாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஜாதகத்தில் 2, 4, 6, 10 குறிப்பாக 8, 12 தொடர்பு கொள்ளும்போது வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி வலுவாக இருக்கும்போது என்னன்னா, மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாயிடுறாங்க. இதே 11வது பாவம் 7, 11 அப்படின்னா, மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது நிறைய கேஸ் நீங்கள் பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர், இது வந்து விபத்துக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை, இன்பேஷண்ட்டாக போகலாமா அவுட் பேஷண்ட்டாக போகலாமா, ஹாஸ்பிட்டலே தங்கி சிகிச்சை பெறத்தா பயமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஜாதகத்தில் 12வது வீடு வந்து நல்ல ஒரு 3, 7, 11 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதன் மூலமாக நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பில் இருக்காது. ஏன் இந்த 12வது வீட்டை மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறுதல் அப்படின்னா, இந்த 12வது வீடு புதிய சூழலில் வாழுதல் அப்படிங்கிறது 12வது வீட்டோட காரகம். முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் வந்து புதிய சூழலில் வாழுதல், தன்னுடைய நிலைமையை இழந்து விடுதல், தன்னுடைய திறமைகளை தன்னுடைய ஆற்றலை இழந்து விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல் எழுந்து விடுதெல்லாம் என்ன அர்த்தம், எழுந்து நடக்க முடியாமல் போகிறது, டயர்டாக இருக்குது, இதுதான் இந்த 12வது பாவத்தோட காரணம். ஏன்னா 12வது லக்ன பாவங்கிறது ஒரு மனுஷனுடைய செயல் திறன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ 12வது வீடு அந்த மனுஷன் தன்னால் செயல்பட முடியாமல் இருத்தல் அப்படிங்கிறது இந்த 12வது வீட்டோடைய காரகம். அப்போது இந்த 12வது வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது 12வது வீடு வீக்காவது, லக்னம் வந்து வலுப்பெறுகிறது. 12வது பாவத்தின் மூலமாக செயல்படக்கூடிய லக்னம் என்பது வலுப்பெறுவதால் இங்கே உடல் தன்னுடைய செயல்திறனை இழந்த போதல் அப்படிங்கிற அமைப்பு வந்து குறைஞ்சி போயிருந்தால அவங்க வந்து மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் மருத்துவமனையில் ஏன் நீண்ட நாள் தங்குறாருன்னா, அவரால் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ள முடியாத நிலை அப்படின்னு வரும்போது தான் மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. மருத்துவமனையில் இருக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒருத்தர் இருக்காரு, நல்ல ஒரு வில் பவர் அதாவது நல்ல இம்யூனிட்டி பவரோடு இருக்கிறார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவரே வெளியில் வந்துடுவார். ஓகேங்களா? அதனால் இந்த 12வது பாவம் என்பதும் ஒரு ஜாதகத்தில் வந்து வீக் ஆகக்கூடாது. அதாவது லைஃப்பில் ஒருத்தருக்கு என்ஜாயபிளாக சந்தோஷமாக வலி வேதனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாவே, நம்ம முன்னோர்கள் சொன்ன கான்செப்ட் தான், கெட்டவன் கெட்டிடன் கிட்டிடும் ராஜயோகம்னு. கெட்டவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த 6, 8, 12வது பாவத்தோட உபநட்சத்திரங்கள் வலுப்பெறக்கூடாது. இதில் 6ஆம் பாவத்தை மட்டும் விதிவிலக்காக விட்டுடலாம். ஏன்னா வந்து உத்தியோகம் தொழில் வெற்றி அப்படின்னு வரதால இந்த 8, 12ஆம் பாவங்கள் வலுப்பெறக்கூடாது அப்படிங்கிறதால, 8ஆம் பாவம் வந்து 3, 7, 11 அல்லது 1, 5, 9 தொடர்பு கொள்ளலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அது பொருளாதாரத்துக்கு வீக்காக இருந்தாலும் கூட, அதாவது ஹாப்பினஸ், அதாவது இந்த விபத்துக்கள் வலி வேதனைகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 12வது வீடு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிரகக்காரங்கள் பார்க்கும்போது, பொதுவாக ஒருத்தர் வலியை வந்து அனுபவிக்கிறார். வலி அப்படிங்கிறது உடம்பில் எப்போ அதிகமாக வரும்னா, உடம்பில் வந்து தசை பகுதிகள் பாதிக்கப்படும் போது தான் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
தசை பிடிப்பு மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த தசைகளுக்கு காரகன் யாருன்னா செவ்வாய். அதேமாதிரி விபத்து அப்படின்னாவே பொதுவாக வந்து அதிகமாக அடிபடக்கூடிய இடம் வந்து கைகள்லேயும் கால்கள்லேயும் தலைப்பகுதியில் தான். அப்போ உயிருக்கு தலை என்பதுக்கு காரகன் சூரியன், கைக்கு காரகன் செவ்வாய், காலுக்கு காரகன் சனி. அப்போது மெயினாக இந்த மூணு அம்சம் தான் தலை கை கால். தலைக்கு காரகன் இந்த மூணு கிரகம், அதாவது செவ்வாய் சனி அதுக்கப்புறம் சூரியன், இந்த மூன்று கிரகமும் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டையும் பன்னிரெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த மெயினாக வலிக்கு காரகன் அப்படின்னு சொல்லும்போது கடுமையான வலி, நீண்ட நாட்கள் செயல்பட முடியாமல் போகிறதுக்கு காரகம்லாம் அந்த சனி கெட்டுப்போனா. சனி வந்து காலுக்கு காரகன். அதேமாதிரி சனி என்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது அது வந்து குறிப்பாக வந்து ஒரு பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடாவோ அல்லது பத்தாவது வீட்டுக்கு சப்ளாடாவோ இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஜாதகத்தில் வந்து கால் பகுதிகள் பலவீனம். அது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிற மூணு பாவத்தில் ஏதாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அங்கே வந்து கால் பகுதிகள் பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் மூலமாக எட்டாம் பாவமும் வீக்காக இருந்து, நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எட்டாம் பாவம் வீக்காக இருந்து பன்னிரெண்டாம் பாவம் வீக்காக இருந்து லக்ன பாவம் நாலாம் பாவம் இதெல்லாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இந்த விபத்துக்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவர்களுக்கு செவ்வாய் சனின்ற கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், செவ்வாய் சனியும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொள்ளுது, எந்த விதத்திலையும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு சூரியனும் எடுத்துக்கங்க, சூரியனும் அதேமாதிரி வரலை அப்படின்னா உடம்பு அடிபடாது. அவங்களுக்கு எட்டாம் பாவம் வலுவாக இருந்தால் வேறு எதனாக, அதாவது எட்டாம் பாவம் வலுவாக இருக்கும், ரெண்டாம் பாவம் எட்டு தொடர்பு கொள்ளலாம், அல்லது மூணாம் பாவம் எட்டு தொடர்பு கொள்ளலாம், அல்லது வேறு எதனா பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது அந்தந்த பாவ ரீதியான வெவ்வேறு பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவம் குரு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடா அல்லது குரு வேறு எதனா வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், பணத்தை யாருக்குன்னா கொடுத்துட்டு அதன் ரீதியான மனவேதனை அடைவார். அப்போது இந்த விபத்துகள் மூலமாக ஒருத்தருக்கு வரணுன்னாவே விபத்து அப்படின்னாவே ஜாதகத்தில் நாலாம் பாவம் எட்டாம் பாவம் அதுக்கப்புறம் சனி செவ்வாய் சூரியன் இந்த மூணு கிரகங்கள் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாவே, நான் சூரியன்கிறது தலையில் அடிபடுமாங்கிறது தான். இப்படி 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 இல்லாமல் சனி எட்டு பன்னெண்டு, செவ்வாய் எட்டு பன்னெண்டு, சூரியன் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது. ஆனால் வந்து ஜாதகத்தில் லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொள்ளுது, நாலாம் பாவம் ஏழு தொடர்பு கொள்ளுது, எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் ஏதோ வகையில் மூணோ ஏழோ பதினொன்றோ தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு விபத்துக்கள்லாம் வராது, வேறு மாதிரி பிரச்சனை வரும் ஓகேங்களா. அப்போது நம்ம ஜாதக பலன் நிர்ணயம் போது நிர்ணயிக்கும் போது பாவ காரகத்தையும் கிரக காரகத்தை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி தான் சொல்லணும். உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து செவ்வாயோ சனியோ அல்லது சூரியனோ எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாவே ஆக்சிடெண்ட்டே ஆகாது ஒருத்தருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகும், கீழே விழுவாங்க, ரெண்டு நாள் மறுநாளே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, ரொட்டீன் லைஃப்பை பாதிக்காது. அதாவது ஒருத்தரை முடக்கி போட வேண்டும் அப்படின்னா அது முடக்குதல் அப்படிங்கிறது காரகன் யாருன்னா சனி. ஏன்னா சனிக்கு வந்து மந்த காரகன் பேர். ஒருத்தர் ஒரு ஆறு மாதம் முடக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதமாக நான் வீட்டில் படுத்துட்ருக்கேன், கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி முடக்குதல் அப்படின்னாவே அதுக்கு காரகம் வந்து சனி. சனி வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னாவே அவர் வந்து முடங்கி போக மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க வந்து முடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. அதில் எப்படி அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஒரு ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஏன்னா சனி அப்படின்ற கிரகமே மந்தன் அப்படின்னு பேர், கெட்டு போனால் தான் மந்தன்ற மாதிரி ஓகேங்களா. கெட்டு போகாமல் அது மூணு ஏழு பதினொன்று வரும்போது நிதானம் புத்திசாலிதனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நிதானமான விவேகமான அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.